வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற உணர்வை நமக்கெல்லாம் ஏற்படுத்திய தமிழினத் தலைவர் கலைஞர் போற்றிய செம்மொழியாம் தமிழ்மொழியின் பெருமையை உலகத்துக்கு நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வளவந்த தமிழினத்தின் சிறப்பை பறைசாற்றும் அறிவிப்பு ஒன்று விதி எண் 110 கீழ் தங்களுடைய அனுமதியோடு பெருமையாக நான் இதை வெளியிடுகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதோ அப்போதெல்லாம் அது தமிழின் ஆட்சியாக தமிழினத்தின் ஆட்சியாக இருந்துள்ளது. தமிழ் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது, நூற்றாண்டு கனவான செம்மொழி தொகுதியை தமிழுக்கு பெற்று தந்தது, மெட்ராஸ் என்ற பெயரை சென்னை என மாற்றியது, தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையை நிறைவேற்றியது, ஸ்ரீ ஸ்ரீமதி என்ற சொற்களுக்கு மாற்றாக திரு திருமதி ஆகிய சொற்களை சட்டபூர்வமாக ஆக்கியது, தலைநகரில் வள்ளுவர் கோட்டமும் குமரிமுனையில் 133 அடியில் வள்ளுவர் சிலையும் அமைத்தது, திரும்பிய பக்கமெல்லாம் திருக்குறளை தீட்டியது, தமிழ் வாழ்க என எழுத வைத்தது, சிலம்பின் பெருமையை காட்டும் பூம்புகார் கோட்டம் அமைத்தது, தமிழில் வழிபாடு செய்யும் உரிமையை வழங்கியது, ஆட்சி மொழியாய் தமிழை முழுமைப்படுத்தியது, தமிழ்நாடு பாடல் நிறுவனம் மூலம் அனைத்து பாடங்களையும் தமிழில் மொழிபெயர்த்து 1000க்கு மேற்பட்ட பாட புத்தகங்களை வெளியிட்டது, தமிழை கணினி மொழியாக்கியது, பிற பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு இணையானவர்களாக தமிழாசிரியர்களை ஆக்கியது, தமிழாசிரியர்களும் தலைமை ஆசிரியர் ஆகலாம் என உயர்த்தியது, உலகம் முழுவதும் தமிழை பரப்பியது, உலகத் தமிழ் மாநாட்டை நடத்தியது, உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தியது, தமிழறிஞர் நூல்களை எல்லாம் நாட்டுடைமை ஆக்கியதும் அவர்களது குடும்பத்திற்கு லட்சக்கணக்கில் நிதி உதவி செய்ததும் என தமிழ் அரசை நடத்தியது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு. கடந்த 4 மாத காலமாக திமுக அரசு ஆற்றி வரும் தமிழ் பணியை மீண்டும் நான் உங்களுக்கு நினைவூட்ட தேவையில்லை. மாமன்னர்கள் பலர் இந்தியாவை தங்கள் குடையின் கீழ் கொண்டு வந்து ஆண்டபோது தனி குடையின் கீழ் ஆளுகை செலுத்திய மண் இந்த தமிழ் மண். பண்டைய நாகரிகம் கொண்டது தமிழ் என்பதற்கு சான்றுகள் பல உள்ளன. இவையெல்லாம் ஏதோ சில இலக்கிய ஆதாரங்களை வைத்து மட்டும் நான் சொல்லவில்லை, அசைக்க முடியாத தொல்லியல் சான்றுகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத சான்றுகளாகும். முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தொல்லியல் ஆழ்கடல் கல ஆய்வை விரிவாக மேற்கொள்ள பெரு முயற்சி எடுத்தார். கடந்த 1990ஆம் ஆண்டு கடல்சார் ஆய்வுக்கு பெருந்திட்டம் தீட்டியதும் பின்னர் கடலில் மூழ்கிய பூம்புகா நகரத்தினை கண்டறிய மேற்கொள்ளப்பட்ட ஆழ்கடல் அகழாய்வில் சில கட்டுமான பகுதிகள் கண்டறியப்பட்டதும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பெருமுயற்சியால் தான் என்பதை அனைவரும் நன்றாக அறிவீர். அந்த வரிசையில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தற்போது நடைபெற்று வரும் அகழ் ஆராய்ச்சி உலக அரங்கில் அனைவரது கவனத்தையும் பெற்றிருக்கிறது. தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களை அள்ளி கொடுக்கும் கீழடியில் நடைபெற்று வந்த அகழ்வாராய்ச்சியை ஒன்றிய அரசு பாதியிலே கைவிட்டபோது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதற்கு எதிராக தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார். நானும் கடந்த 2019ஆம் ஆண்டு கீழடிக்கு நேரடியாக சென்று அங்கு நடைபெற்று கொண்டிருந்த அகழ்வாய்வு பணிகளை பார்வையிட்டேன். வியக்க வைக்கும் செங்கல் கட்டுமானங்கள், கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணம் தாங்கிய பானை ஓடுகள், அரிய கல்மணிகள், தங்க அணிகலன்கள், சிந்துவெளி நாகரிக காலத்தில் காணப்பட்ட அதே திமிழ் கொண்ட காளையின் எலும்புகள், விளையாட்டுப் பொருட்கள், தொழிற்பகுதிகள் என ஒரு செழுமைமிக்க சமூகமாக சங்ககால தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மட்டுமல்ல உலகமே அறிந்து கொண்டது. அது மட்டுமல்ல, கரிம பகுப்பாய்வு கார்பன் டேட்டிங் முடிவுகளின்படி கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே எழுத்தறிவு பெற்ற சமூகமாக சங்ககால தமிழர்கள் விளங்கினர் என்பதும் உறுதியானதை இம்மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். அந்த வகையில் கீழடி என்ற ஒற்றை சொல் உலகத் தமிழர்களை ஒன்றிணைத்தது என்றே சொல்ல வேண்டும். அதே உணர்வை தாங்கி தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை கீழடி ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை, கொடுமணல், மயிலாடும்பாறை, கங்கையினுடைய சோழபுரம் ஆகிய இடங்களில் தற்போது அகழ்வாழ்வு பணிகள் மேற்கொண்டு வருகிறது. அப்போது கிடைத்த பல்வேறு பழமை வாய்ந்த பொருட்கள் குறித்து அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற தொல்லியல் ஆய்வாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை தமிழ்நாடு தொல்லியல் துறை கலந்து ஆலோசித்தது. அதன்படி கீழ்கண்ட முக்கிய முடிவுகளை வெளியிடுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். கீழடியில் சூரியன், நிலவு மற்றும் வடிவியல் குறியீடுகள் கொண்ட முத்திரைகளுடன் கூடிய வெள்ளிக்காசு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதை ஆய்வு செய்த தலைசிறந்த நாணயவியல் அறிஞரும் கொல்கத்தா பல்கலைக்கழக பேராசிரியருமான சுஷ்மிதா பாசு மன்சூரி இந்த வெள்ளி முத்திரைக்காசு கிமு 4ஆம் நூற்றாண்டுக்கு, அதாவது மௌரிய பேரரசு அசோக காலத்திற்கு முற்பட்டது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கரிம பகுப்பாய்வு முடிவுகளின்படி கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களின் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை வலுப்படுத்தும் விதமாக தற்போது பெறப்பட்ட 2 கரிம மாதிரிகளின் பகுப்பாய்வு முடிவுகளிலும் கீழடி நாகரிகம் கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என தெரிய வந்துள்ளது என்ற செய்தியை நான் பெருமையோடு இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். முந்தைய அகழ்வாய்வுகளில் கிடைக்கப்பெற்ற கரிம பகுப்பாய்வுகளின் கால கணக்கீட்டு முடிவுகளின்படி கிமு 8ஆம் நூற்றாண்டிற்கு முன்பாகவே கொற்கை ஒரு துறைமுகமாக செயல்பட்டு வந்தது என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது கொற்கையில் நடைபெற்று வரும் அகழ்வாய்வில் கருப்பு வண்ணப்பூச்சி பெற்ற சங்கை சமவெளியை சார்ந்த பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. இவற்றை கவனமாக ஆய்வு செய்த இந்திய தொல்லியல் துறையினர் முன்னாள் தலைமை இயக்குனர் முனைவர் ராகேஷ் திவாரி மற்றும் பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பேராசிரியர் ரவீந்திரநாத் சிங் ஆகியோர் கொற்கை துறைமுகமானது கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே வெளிநாடுகளுடன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தது என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் மகுடம் சூட்டும் வகையில் ஒரு முக்கிய ஆய்வு முடிவை இங்கு நான் வெளியிட விரும்புகிறேன். தமிழ்நாடு தொல்லியல் துறையால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வாய்வின் போது ஆதிச்சநல்லூருக்கு அருகே சிவகலை பரம்பு பகுதியில் வெளிப்பட்ட முதுமக்கள் தாழி ஒன்றில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகள் அமெரிக்க நாட்டின் மயாமி நகரத்தில் அமைந்திருக்கும் உலக புகழ்பெற்ற பீட்டா அனலிட்டிக்கல் லேபரேட்டரிக்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டன. அதன் ஆய்வு முடிவுகள் சமீபத்தில் கிடைத்துள்ளன. ஏஎம்எஸ் கார்பன் டேட்டிங் முறையில் ஆய்வு செய்ததில் முதுமக்கள் தாழியில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகளின் காலம் கிமு 1155 என கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே தன் பொருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் உறுதி செய்ய முடிகிறது என்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் அறியும் வகையில் இம்மாமன்றத்தில் அறிவிப்பதில் அளவிட முடியாத பெருமிதமும் மனமகிழ்ச்சியும் நான் கொள்கிறேன். பண்டைய தமிழர்களின் செழுமையான பண்பாடு, கடல் வழி வணிகம், நீர் மேலாண்மை, இரும்பு உருக்குதல், அரிய மணிகள் தயாரித்தல், முத்துக்குளித்தல் போன்ற தொழில்நுட்பங்களை உலகம் அறிந்து கொள்ள தேவையான சான்றுகளை சேகரிக்கும் வகையில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தை விடவும் அதிக அளவு நிதியாக 5 கோடி ரூபாய் நடப்பு நிதியாண்டில் அகழ்வாராய்ச்சி பணிக்கும் ஆழ்கடல் அகழ்வாய்வுக்கும் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருப்பதை மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். அதன் தொடர்ச்சியாக ஆதிச்சநல்லூர், சிவகலை மற்றும் கொற்கை உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய் என்பது கிடைத்த அரிய பொருட்கள் அழகுற காட்சிப்படுத்தும் விதமாக திருநெல்வேலி நகரில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளோடு அருங்காட்சியகம் அமைக்கப்படும். இது பொருணை அருங்காட்சியகம் என அழைக்கப்படும். இது மட்டுமல்ல, தமிழ் பண்பாட்டின் வேர்களை தேடி இந்திய துணைக்கண்டம் எங்கும் அதேபோல் கடல்கடந்து பயணம் செய்து தமிழர்கள் வெற்றி தடம் பதித்த வெளிநாடுகளிலும் தமிழ்நாடு தொல்லியல் துறை உரிய அனுமதிகள் பெற்று இனி ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ளும் என்பதை இந்த மாமன்றத்தை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கட்டமாக சங்ககால துறைமுகமான முசிறி தற்போது பட்டணம் என்ற பெயரில் கேரள மாநிலத்தில் அமைந்துள்ளது. சேர நாட்டின் தொன்மையினையும் பண்பாட்டினையும் அறிந்து கொள்ளும் வகையில் கேரள மாநில தொல்லியல் வல்லுநர்களோடு இணைந்து அங்கு ஆய்வுப் பணி மேற்கொள்ளப்படும். அதேபோல் ஆந்திர மாநிலத்தில் உள்ள வேங்கி, கர்நாடக மாநிலத்தின் தலைக்காடு மற்றும் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பாலூர் ஆகிய வரலாற்று சிறப்புடைய இடங்களில் ஆய்வு மேற்கொள்ள உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அன்றைய ரோம பேரரசின் ஒரு பகுதியாக விளங்கிய எகிப்து நாட்டில் உள்ள குசிரல் காஹது மற்றும் பெர்னிகா, மேலும் ஓமன் நாட்டின் கோர்ரோரி ஆகிய இடங்களில் பழ தமிழகத்தோடு இருந்த வணிக தொடர்பை உறுதி செய்யும் வகையில் தமிழில் எடுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. அந்த பகுதிகளில் அந்தந்த நாட்டின் தொல்லியல் வல்லுநர்களோடு இணைந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். மாமன்னர் ராஜேந்திர சோழன் வெற்றி தடம் பதித்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் அந்தந்த நாட்டு தொல்லியல் வல்லுநர்கள் துணையோடு உரிய அனுமதி பெற்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலகிற்கு அறிவித்த தமிழரின் பண்பாட்டு அடையாளங்களை தேடி இனி உலகெங்கும் பயணம் செய்வோம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுத வேண்டும் என்பதை சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழிநின்று நிலவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை என்பதை இந்த மாமன்றத்தின் மூலம் உலகிற்கு இது எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்வதில் அந்த பெருமையோடு அமைகிறேன். வணக்கம்.